ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், என்னடா தூங்கி இருந்துச்சு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ மணின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4:45 இப்போயே. ஸோ நான் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப லேட்டுன்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நம்ம அந்த இவர் ஃபயர்க்குன்னு ஒரு லுக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு லுக்கில் வந்த லுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே காட்டுறாங்க அந்த டிஷர்ட்லேயே. ஸோ அந்த பேட்டு வச்சு நிற்க பேட்டு மட்டும் தரையில் இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பேண்டோ காப்போ இல்லைன்னா மோதிரமோ இல்லைன்னா செயினோ ஏதோ ஒன்று படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மயில் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் மயில் தான் ஆக்சுவலி அது. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அந்த சூரியன்கிட்ட கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சு ஸோ ஒரு சொடக்கு மாதிரி ஒன்று போகிறாரு. அந்த சீன் உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபர் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரோட டைட்டில் அதாவது ஈஸ்வரன் சொல்லி வருது, இவர் வந்துட்டு ஒரு கும்பிட்டு போடுற மாதிரி, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி சாங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டு தான் வச்சுருக்காரு. அந்த சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வச்சுருவேன், அப்போது கண்டிப்பாக சான்ஸே இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி சீன் தான். ஸோ இதே கலர் ஷர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாங்கில் வருது, அது பின்னால் வருது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாரதி ராஜா அவர்களை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. அவர் முன்னால் என்ன சம்பவம் நடந்துச்சு சொல்லி சீரியஸாக தெரியல. இந்த சாங் பாருங்களேன், அந்த பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட என்ட்ரிக்கு அப்புறமேல வர சாங்குன்னு நினைக்கிறேன், ஓப்பனிங் சாங்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் வந்து பொங்கல் தான் வருது, ஸோ கண்டிப்பாக என்ட்ரி சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேல ஒரு சீன் வருது, அதாவது இவரை பார்த்தா கொஞ்சம் வில்லன் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வில்லன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கார், நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா 33 இருக்குது, அண்டு அவர் பார்க்குற ஒரு விதமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியில்லை. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள்ட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டீஷர்ட் கட்டில் கட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் மேலே ரொம்ப க்ரஷ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பழைய எஸ்டிஆரை திரும்ப வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோயின்லாம் எஸ்டிஆர் பின்னாலேயே சுத்தராக தான் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம காமெடி ஆக்டர் பால சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் உட்காந்து சிரிக்கிறார் அந்த சீனில். நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிச்சிட்டு பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே காமா போகிறாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்களெல்லாம் போட்டு குத்து அடி தட்டி உதந்தா இருக்கும். இந்த படத்தில் என்னென்னு தெரியல பலார் பலார்னு பார்க்குறவரையெல்லாம் அறையிறாரு. ஸோ ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸே ஒருத்தர் அறையிற ஒரு போலீஸ் ஒருத்தரையே வந்துட்டு பார்த்திங்கன்னா அறையிறாரு, அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக படத்தில் அதில் சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிறாங்க, பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வில்லனுங்களாம் கீழே விழுந்து கிடக்கிறானுங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போலீஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஸோ அடுத்த சீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தாளுங்களாக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த காயம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே. அதில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ரத்த காயம் இருக்குது, நம்ம வில்லன்களெல்லாம் அடித்து போட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசா அப்படி நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இதில். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்டு கார்டு போடுற மாதிரி தான் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட எஸ்டிஆருக்கு ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க எஸ்டிஆர் இப்படி மீஸ் இது பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பழைய லுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் படத்துலலாம் அந்த லுக்கு தான் போய் இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஸோ அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே என்ட்ரி சாங் தான் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது பின்னாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டுருக்காங்க, காவடியில் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம எஸ்டிஆர் அவர்கள் முன்னால் வந்து ஆடுற மாதிரி. ஸோ சட்டையை கூட நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதே என்ட்ரி சாங் தான் திரும்பவும் டீஷர்ட் கட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள்ட்ட வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவனுக்கெல்லாம் கவலையே இருக்க கவலை ஐ மீன் ஏதோ ஒன்று சொல்கிறார், கவலையே இருக்காதுன்னு தான் என்னமோன்னு சொல்கிறாரு. ஸோ உண்மையிலேயே டீச்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்றாவது ரிவீல் பண்ணியிருக்கலாம், ஒரு சீனாவது ஏதோ நல்ல சீனாக பார்த்து ரிவீல் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் எனிவே நல்லா இருந்தது டீச்சர் உண்மையிலேயே, குறையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னு சொல்லி இத்தனை நாள் கழிச்சு எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரையே பார்க்குறீங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக டீச்சர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறையெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஸோ பார்க்கலாம் சாயங்காலம் இன்னொரு டீச்சர் வர வருது, அதான் மாஸ்டர் டீச்சர், அது இன்னும் கொஞ்சம் அதிபயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ தட்ஸ் எப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டீச்சர் இந்த ஒரு பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஆர் அவர்களோட ஃபேன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.